Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து Cleland Wildlife Park க்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது டிங்கோ, ஆஸ்திரேலியஸ் வைல்ட் டாக். இந்த டிங்கோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி குவாலாஸ்க்கும் கேங்குரூஸ்க்கும் ஆஸ்திரேலியா தான் ஹோம் லேண்டோ அதே மாதிரி தான் இந்த டிங்கோஸ்க்கும் ஆஸ்திரேலியா தான் ஹோம் லேண்ட். ஆனாலும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிங்கோஸை நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் காண முடியும். இப்போ டிங்குவை வீட்டில் வளர்க்கலாமா? டிங்குவை வீட்டில் வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து பெர்மிட் வச்சுருக்கணும். சர்டன் ஸ்டேட்ஸ் இன் ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு பெர்மிட் இருந்தால் கண்டிப்பாக டிங்கோவை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் நியூ சவுத் வேல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிங்கோவை நீங்கள் வந்து வீட்டில் பெர்மிட் இல்லாமலே வளர்க்கலாம். ஆஸ் லாங் அந்த டிங்கோவை நீங்கள் வந்து காட்டிலேருந்து எடுக்காமல் இருக்கணும். டிங்கோவை எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட் வைல்ட் டாக் தான் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் என்ன சிக்னல் காட்டினாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய தன்மை டிங்கோவுக்கு இருக்குது. டிங்கோட வெயிட்டை பார்த்தோன்னா ஒரு டிங்கோ 10-20 கிலோ வரைக்கும் இருக்கும். டிங்கோ வந்து நாய் மாதிரி தான் குலைக்கும். ஆனாலும் அதோட குலைக்கிறத பார்த்தோன்னா ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும். அதோட உணவை எடுத்துக்கிட்டோன்னா முயல், பறவைகள், லீசர்ட்ஸ் இப்படி தான் அது சாப்பிடும். ஒரு டிங்கோட லைஃப் ஸ்பேனை பார்த்தோன்னா காட்டில் வாழ்கிற டிங்கோ 10 வருஷம் வாழும். அதே வீட்டில் வளர்க்குற டிங்கோவுக்கு லைஃப் ஸ்பேன் 13 வருஷம் வரைக்கும் இருக்குது. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்ததில் எங்களுக்கு பசி வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேங்குரூஸை பார்க்க போகலாம். இந்த இடத்துக்கு வர அத்தனை விசிட்டர்ஸுமே கேங்குரூஸ்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. இந்த கேங்குரூஸுக்கு சாப்பாடு வந்து இந்த வைல்ட் லைஃப் பார்க்லேயே கடை இருக்குது. அந்த கடையிலேருந்து கேங்குரூஸ்க்கு சாப்பாடு வாங்கிடுவாங்க. அதனால எல்லா கேங்குரூஸுமே சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் போய் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் மேக்ஸிமம் கேங்குரூஸ்க்கு சாப்பாடு வேண்டாம். ஸோ அதனால் நம்ம கிட்டே போய் சாப்பாடு கொடுக்க போகிற சமயமே நம்மக்கிட்டே அதுங்க ஓட ஆரம்பிச்சிட்டுங்க. லார்ஜஸ்ட் கேங்குரூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரேட் கேங்குரூ. அது அதோடய வெயிட்டை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 47 கிலோகிராம்ஸ் வரைக்கும் அது இருக்கும். பார்த்தீங்களா, என் பொண்ணு வந்து சாப்பாடு கொடுக்க போகிற சமயம் அந்த கேங்குரு வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு, ஏன்னா அந்த கேங்குருக்கு சாப்பாடு வேண்டாம். கடைசியாக ஒரு கேங்குரு எங்களை பாவம் பார்த்து வந்து எங்ககிட்ட சாப்பாடு கேட்குது. இப்போ என் பொண்ணு சாப்பாடு கொடுக்குறப்ப அந்த சாப்பாடு அது வாங்கி சாப்பிடுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். ஆனாலும் எங்களை பார்த்தோன்னே கடகட கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு கேங்குரு தான் சாப்பாடு கொடுக்குறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேங்குருவை தொடலாம். இந்த கேங்குரு பார்த்தீங்கன்னா அது ஃபர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். என் பையன் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா கேங்குரூஸ் கிட்டே போகிறதுக்கு, நான் கேங்குரூஸாக பேட் பண்ண ஆரம்பித்த கையில் அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட் பண்ண ஆரம்பித்தான். அந்த கேங்குரு பக்கத்தில் என் பையன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் இருந்தான், அதை பேட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கேங்குரு தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. எல்லா கேங்குரூஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஃபேட் கூட பண்ணலாம் கேங்குரூஸை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேங்குரூஸ்க்கு நடுவில் ஒரு ஈமியு பறவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அளவுக்கு நம்ம க்ளீலேண்ட் வைல்ட் லைஃப் பார்க்க சுற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் சில இடங்களை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.